ஸ்டூடெண்ட்ஸ், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேஜ் கிட்ட கொடுத்துருப்பாங்க புக்கில், சரிங்களா? அதெல்லாம் நீ படித்து பார்த்து என்ன டவுட் இருந்தால் கேளு. அதெல்லாம் நடத்தணுன்னாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் அதை பற்றி மட்டும்தான் நடத்தணும். நடத்தினா மட்டும்தான் உங்களுக்கு புரியும், சரியா? நான் ஷார்ட்டாக சொல்ல பார்க்குறேன். என்ன டவுட் இருந்தீங்க அப்படின்னா என்ன கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன், சரியா? நம்ம ஷார்ட்டாக பார்ப்போம். அல்ஜிப்ரால நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், எப்படி ரூட்ஸ் வந்து சிம்பிளாக கண்டுபிடிக்கிறன்றது தான் பார்க்குறோம். அதில் ஒரு டைப் தான் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை எப்படி இருக்கணும், முதல்ல இப்போ ஒரு பேர் இருந்தால் இப்படி தான் இருக்கணும்னு இல்லை, மேக்ஸ் புக்குன்னா மேக்ஸ் சம்ஸ் தானே இருக்கணும். அதில் ஹிஸ்ட்ரி மாதிரி வேற என்ன கதை கதையாக இருந்துச்சுன்னா அது மேக்ஸ் புக்கில் கிடையாதுல்ல. அது மாதிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்னா, முதல்ல ஃபஸ்ட் டேர்ம் பாருங்கள், லாஸ்ட் டேர்ம் பாருங்கள், ஈக்குவலாக இருக்கணும். அடுத்து செகண்ட் டேர்மும் இங்கே லாஸ்ட்லேருந்து செகண்ட் டேர்மும், அது தட் மீன்ஸ் என்ன ஈக்குவலாக இருக்கணும், கோஎஃபிஷியன்ட் சொல்கிறேன் நான். இங்கே ஃபஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட்டும் லாஸ்ட் கான்ஸ்டன்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அடுத்தது இந்த 2 டேர்மும் ஈக்குவலாக இருக்கணும். தட் மீன்ஸ் நான் சொல்கிறது எல்லாமே கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான், இது 2 ஈக்குவலாக இருக்கணும், சரியா? இப்படி இருக்கலாம், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இப்படி இருக்கணும். இங்கே பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிளை பாருங்கள், கோஎஃபிஷியன்ட்லாம் ஈக்குவலாக தான் சார் இருக்கு, ஆனால் சிம்பிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, -6 +6 இருக்கே அப்படின்னா அது பரவாயில்ல, நம்பர்ஸ் மேக்னிட்யூட் ஈக்குவலாக இருக்கா அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும், சரியா? இப்படி 2 ஈக்குவலாக இருக்கா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 93 x² விட்டுட்டோம் போல இருக்குது, என்னென்னா புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 97 x² கொடுத்துருப்பாங்க, நான் எழுதாமல் விட்டேன். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம், இங்கேருந்து செகண்ட் டேர்ம் லாஸ்ட்லேருந்து செகண்ட் டேர்ம், மிடில் இருக்கிற 2 டேர்ம் இது ஈக்குவலாக இருக்கும். இல்லை எக்ஸ்போர் 5 தான் கிடையாது, 6 போகலாம், 7 போகலாம், 8 போகலாம், எதுனாலும் போயிட்டு இருக்கலாம். ஸோ கான்செப்ட் இது தான், சரியா? ஸோ இது மாதிரி 2 டைப்பில் இருக்கலாம். அப்போ டைப் 1 அப்படின்னா இதுதான். எப்படி சார் டைப் 1 சொல்கிறீங்க அப்படின்னா, 2 வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும், சிம்பிள்ஸும் சேமாக இருக்கும், சரியா? அப்படி இருந்தால் டைப் 1, வேல்யூ சேமாக இருக்கும், சிம்பிள்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் டைப் 2, சரியா? ஸோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரியுதா? இதை வச்சு எதுக்கு சார் இப்போ இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா, இதை வச்சு நம்ம சிம்பிளாக சம்மை போட்டுடலாம், சரியா? அதனால் இப்படி இருந்தால் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம், சரிங்க சார்? அதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சப்போஸ் இப்போ x^5னா இப்படியும் 5 வேல்யூஸ் கிடைக்குமா, 5 ரூட்ஸ் கிடைக்குமா? அதில் எதனா ஒரு ரூட் வந்து இப்போ 5 வச்சிங்களேன், இல்லை 5 4 ஏதோ ஒரு சம்திங் ஒரு வேல்யூ 3 வச்சுங்க, ஒரு ரூட் நம்ம 3 கண்டுபிடிச்சிட்டா அனதர் ரூட் 1/3 நம்மளே சொல்லிடலாம். அதுக்காக தான் இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அது நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கணும், அது 2 டைப்பில் இருக்கலாம். அந்த 2 டைப் மூலமாக என்ன நம்மளுக்கு யூஸ் அப்படின்னா, எக்ஸுக்கு சப்போஸ் ஒரு வேல்யூ நீ கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல் போட்டால் அதுவும் கண்டிப்பாக தான் இருக்கும், ரூட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போது எக்ஸுக்கு வந்து 5 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், 5 ரூட் கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு ரூட் 3 கண்டுபிடிச்சோம்னா 1/3 இன்னொரு ரூட் ஆச்சா? ஸோ நம்மளுக்கு ஆக்சுவல் என்ன பண்ணிட்டோம், 2 ரூட் கண்டுபிடிச்சிட்டோமா, மிச்சம் எவ்வளோ கண்டுபிடிக்கணும், 3 ரூட் கண்டுபிடிக்கணும். அது ஒரு 2 ரூட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கா, அது 1/2. இப்போ -2 கண்டுபிடிச்சா -1/2. ஸோ இப்போ இதில் 4 கண்டுபிடிச்சா மிச்சம் எவ்வளோ தான் கண்டுபிடிக்கணும், நீ ஒரே ஒரு ரூட்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ எக்ஸுக்கு 5 வேல்யூ நீ கண்டுபிடிக்கணும்னா நீ வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணலாம், அதனுடைய ரெசிப்ரோக்கல் இன்னொரு ரூட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் இல்லையா சம்ஸ் போட, அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ வேறு எதனா கண்டிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிஷன் இருக்குது.